வெல்கம் டு மை சேனல். நான் இவத் ராஜ்குமார். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ பொங்கல் வைக்க போகிறேன். பொங்கல் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த பொங்கல் பானை இதில் வச்சுருக்கு. இதில் வந்து நான் பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ், சாரி பச்சை அரிசி எடுத்துருக்குறேன். அதுக்கு கால் கப்பு பச்சை பயிர் எடுத்து ரெண்டு பச்சை பயிரை வறுத்துட்டு இதில் ரெண்டுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்குறேன். ஏன்னா குக்கராக இருந்தால் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. இந்த பானையில் வேக வைக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து இது பொங்கி வரட்டும். பொங்கி வந்த பிறகு நம்ம அரிசியை இதை சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே எனக்கு பொங்கல் வீடியோ இருக்குது, அதில் நான் வந்து எப்படி செய்தன்றது போட்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பொங்கட்டும், இது பொங்கி வரும்போது பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்துடுது. நல்லா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்ல ஒரு வருடமாக அமையணும். எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கணும். அதுக்கு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். நான் இந்த அரிசி எல்லாத்தையும் இதை சேர்த்துறேன். இப்போ இது நல்லா வெந்த பிறகு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டோம். இப்போ அரிசிலாம் நல்லா வெந்துடுது, நல்லா வெந்து வெந்துடுது. இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த வெல்லத்தெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாகெல்லாம் எடுக்கலை, ஏன்னா இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால அப்படியே டைரெக்டாகவே நான் சேர்த்துட்டேன். அதிலே அது கரைஞ்சிடும். இது நல்லா இது கூட நான் இதை ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கரைஞ்சி நல்லா வெந்து வந்தோடனே நல்லா இப்போ வந்து நெய்யும் அது கூடவே முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக வரட்டும். அப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ நல்லாவே வெந்துடுது. இப்போ நான் இந்த நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சையை, இதோட சேர்த்துக்கிறேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ இதை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறேன். வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து சாமிக்கிட்ட வச்சுருவோம், சாமிக்கிட்ட வச்சுட்டு வரேன். இப்போது வெண்பொங்கலுக்கு நான் வந்து இந்த கப்பு ஒரு கப்பு பச்சரிசி, இதிலே அரை கப்பு பச்சை பயிர் எடுத்து இது ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு அந்த கப்பு எடுத்த கப்புலே 4 கப்பு தண்ணி 1 கப்பு பால் எடுத்துருக்குறேன். இதுக்கு தாளிச்சி இதில் தாளிச்சி கொட்டுறதுக்கு சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன். முந்திரி வந்து ஒரு நல்ல ஒரு 10-15 முந்திரி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து உப்பும் நெய்யும் நம்ம தேவையான அளவு செய்யும் போது எடுத்துக்கலாம்.
இப்ப பொங்கல் வந்து செய்யறதுக்கு வெண்பொங்கல் செய்யறதுக்கு இந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துறேன். இந்த பாலுக்கு சேர்த்துட்டு தண்ணி இதோட சேர்த்துறேன். குக்கரில் சேர்த்துறேன். நான் குக்கரில் தான் வச்சுக்கிறேன். நல்ல குக்கரில் இந்த தண்ணியை சேர்த்துறேன். அது கூடவே இந்த அரிசியும் அந்த அரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்துறேன். இப்போ இது தேவையான உப்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. குக்கர் கவர் போட்டுடுறேன். கவர் போட்டு நான் இப்போ பக்கத்து அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 4 விசில் வந்த உடனே நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ முதல்ல இதுக்கு வேண்டியதை தாளித்து வச்சிடலாம். ரெடியாக 4 விசில் வந்தோடனே நம்ம எடுத்து தாளித்து கொட்டிடும். அடித்தா அதில் இப்போ ஃபஸ்ட்டு இது ஸ்டீம் வந்தோடனே நான் இதை நெட்டு போட்டுடுறேன். இப்போ ஸ்டீம் வந்துடுது. நான் நெட்டு போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த வானலையும் காஞ்சிட்டு இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. நெய் கொஞ்சம் காயிட்டும். காய்ஞ்ச உடனே இந்த சீரகம் மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுது. இப்போ வந்து இந்த சீரகத்தை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் சின்னதாக ஆக்கிறேன். இந்த மிளகு இதோடு சேர்த்துடுறேன். அது கூடவே இந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கூட. இப்போ நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து பொங்கல் ரெடியானோடனே வெந்த உடனே இதை அப்படியே அதில் கொட்டிட வேண்டியதுதான். இப்போ பொங்கல் விசில் வந்தோடனே இதை ஸ்டீம்லாம் இறங்கின பிறகு நான் இப்போ திறந்து காமிக்கிறேன். இப்போ விசில்லாம் 4 விசில் முடிஞ்சு ஸ்டீமும் இறங்கி எடுத்து நான் நட்டையும் எடுத்துட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு. சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதில் இந்த தாழ்ச்சி வச்சுருக்கிறதெல்லாம் கொட்டிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து நம்ம ஆறின பிறகு ஏன்னா பச்சை பயிர் இருக்கிறதுனால இது வந்து கட்டிடும். இந்த அளவுக்கு நம்ம இறக்கிக்கலாம். இந்த பதமே சரியாக இருக்கும். இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் சாமிக்கு வந்து எல்லாம் வச்சு படைக்க போகிறேன். இப்போ படைக்கிறது பார்க்கலாம். என்னென்னலாம் செய்திருக்கேன் இதை நான் உங்ககிட்ட இப்போது காமிக்கிறேன். இப்போ நான் படைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறேன் இன்றைக்கின்றதை நான் படைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி என்னென்னலாம் செய்தேன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அவரைக்காய் பொரியல், உளுந்து வடை, அப்பளம், வெள்ளை சாதம், அதுக்கு வந்து சாம்பார் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி செய்தேன். இந்த அவரைக்காய் பொரியல் நான் வீடியோ நான் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற சாம்பார் இந்த வெண்பொங்கல்லாம் தனியாகவே உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் இன்றைக்கி படைக்கிறதுக்கு செய்தது இது தான். இப்போ நான் படைக்க போகிறேன். சாமிக்கு படைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் படைச்சிட்டேன். சாமியும் கும்பிட்டுட்டேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இந்த வருஷம் நல்ல விதமாக போவேன். எல்லாரும் நம்ம கடவுளையும் பிரார்த்திச்சுக்குவோம். நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் பிரார்த்தி வேண்டிக்கங்க சா கடவுள்கிட்ட. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல சுபிட்சமாக இருக்க நான் உங்களை திரும்பவும் எல்லாருக்கும் இனிய
தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இங்கேயும் முடியுது. இதே மாதிரி மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்மளை சந்திக்கிறேன்.